நல்ல ஒரு ஐடியா சொல்லித்தரங்க, இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. வெக்கப்படக்கூடாது. என்ன போடுறதுக்கு வெக்கப்படக்கூடாது? சிலுவை போடுறதுக்கு வெக்கப்படக்கூடாது. சிலுவை வாங்குவதற்கும் வெக்கப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆண்டவர் இயேசு வென்றது எதுல? சிலுவையில். ஒரு காலத்துல சிலுவை என்பது ஒரு அவமானமாக கருதப்பட்டது. அவமானம்னு தெரியுமில்ல, நாம வாங்காத அவமானமா, நாம சந்திக்காத அவமானமா? நம்மிடம் எத்தனையோ பேர் எத்தனையோ அவமானங்களை நம்மளை பார்த்து பார்த்து சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் ஒரு பொருட்டாக கருதாத ஒரு நிலை வரணும் அப்படின்னு சொன்னா சிலுவையை பார்க்கணும். ஆண்டவர் இயேசு அந்த சிலுவை வழியாக என்ன செய்திருக்கிறார்? வெற்றியை கொண்டு வந்திருக்கிறார். வெற்றினா என்னது தெரியுமா? யாரெல்லாம் வெற்றியை பார்த்துருக்கிறீங்க? ஓட்டப்பந்தயத்தில் 10 பேர் ஓடுறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் 10 பேருக்கும் வெற்றி கிடைக்குமா? கிடைக்காது. யாருக்கு வெற்றி கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும்? முதல்ல வர்றவனுக்கு. அவன் என்னெல்லாம் பண்ணியிருப்பான்? உட்காந்தே இருந்திருப்பானா? வீட்டில் தூங்கிட்டே இருந்திருப்பானா? சாப்பிடாமல் இருந்திருப்பானா? கடினமாக அவனுக்கு ஒரு உள்ளத்திற்குள் ஒரு முயற்சி இருந்திருக்கும் இல்லையா? அப்போ டெய்லியும் அவன் என்ன பண்ணியிருப்பான்? ஒரு டைம் ஃபிக்ஸ் எடுத்து அதை வச்சு வச்சு என்ன செய்வான்? ஓடி ஓடி வருவான். ட்ரைனிங். அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? ட்ரைனிங். ட்ரைனிங்னு தெரியுமில்ல, அதுக்கு பேர் தமிழில் என்ன சொல்லுவாங்க? பயிற்சி. வா, சூப்பருங்க. கை தட்டிக்கலாமா? வெரி குட். இப்போ நீங்கள் இங்கே இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அவசியமாக தேவைப்பட்டிருக்கு? பயிற்சி. நான் அந்த பூசைக்கு வர்றதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கும்போது கொஞ்சம் குழுகுழுன்னு இருந்துச்சு. அப்படியே வந்தேன். வெப்ப காற்று அடிச்சுது, வெப்பச்சலனம், அப்படியே சூடாக இருந்துச்சு. அப்போ தான் நினச்சேன், இவ்வளோ நேரமாக இங்கேயே அமைதி இப்படி உட்காந்துருக்காங்களே, இவங்களுக்கு எப்படி இருந்திருக்கு? கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா எனக்கு தெரியல. இப்போ தெரியல. ஏன் தெரியல? நான் அந்த வெப்பத்தை மறந்துட்டேன், அந்த சூடான நிலையை நான் மறந்துட்டேன். அப்போ நினைக்கிறேன், நீங்க இங்க இப்படி உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பயிற்சி. என்ன பயிற்சி? மறந்துட்டீங்க. எதை மறந்துட்டீங்க? வெப்பத்தை மறந்துட்டீங்க. அப்ப நம்ம நம்முடைய வாழ்க்கையில இதை எல்லாமே சில நேரங்கள் அதை நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா, நினைச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லையா? ஐயோ, என் குடும்பத்துல துன்பம் வந்துகிட்டே இருக்குது, துன்பம் வந்துகிட்டே தான் இருக்கும். என் குடும்பத்தில் மகிழ்ச்சி வந்துகிட்டே இருக்குத, மகிழ்ச்சி வந்துகிட்டே இருக்கு சொல்லிக்கிட்டே இருங்க, மகிழ்ச்சி வந்துகிட்டே இருக்கும். நாம எப்படி அதை நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதுவாக நாம் மாறிவிடுகிறோம். எதை மறந்து விடுகிறோம்? நம்மை எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது ஒரு எதிர்வினை நம்மை சூழ்ந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னா அதை நாம் மறந்து விடுவோம். எப்போ மறந்து விடுவோம்? அதை நினைக்காம இருந்தா தான் மறப்போம். நினைச்சுக்கிட்டே இருந்தா நான் மறக்கவே மாட்டான். ஒருத்தன் வெற்றி அடைகிறான்னா அந்த வெற்றி அடையக்கூடியவன் அதையே நினைச்சுக்கிட்டே இருப்பான். வெற்றி அடையும் வரையும் நினைச்சுக்கிட்டு இருப்பான். வெற்றி அடைந்ததுக்கு அப்புறம் நினைக்க மாட்டான். வெற்றி அடைந்ததுக்கு அப்புறம் என்ன செய்ய மாட்டான்? நினைக்க மாட்டான். நாம அப்படி இருக்கக்கூடாது. சிலுவையில் ஆண்டவர் வெற்றியை கொண்டு வந்தார். வெற்றி. என்ன வெற்றி? பாவத்திலிருந்து வெற்றி. அதாவது அருமையான ஒரு முன்னுரையில நம்ம தந்தை அவர்கள் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? மரத்தின் வழியாக நமக்கு பாவம் வந்துச்சு, அதே மரத்தின் வழியாக நமக்கு என்ன வந்துச்சு? மீட்பும் வந்தது. ஆதாம் ஏவார் ஒரு மரத்தினுடைய கனியை உண்டார்கள், கீழ்ப்படியாம இருந்தாங்க. ஆண்டவர் இயேசு இன்னைக்கு 2வது வாசகத்துல பிலிப்பியர்கள் எழுதிய மடலில் 2வது அதிகாரத்துல அழகாக சொல்லப்பட்டுச்சு. எப்படி தன்னை கடவுள் தன்மை இறுகு பிடித்து கொண்டிருக்காமல் தன்னை வெறுமையாக்கி சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு தம்மை தாமே தாழ்த்தி கொண்டார் அப்படிங்கிறத வாசிச்சோம். அந்த சிலுவை என்கின்ற அந்த அவமானத்திலே, அந்த அவமான சின்னத்திலே தன்னை பதித்ததால் நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது? மீட்பு கிடைத்திருக்கிறது, நமக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது, நம்முடைய அன்றாடம் வருகின்ற துன்பங்களிலிருந்து வெற்றி. துன்பங்களிலிருந்து வெற்றி. நமக்கு வெற்றி வேண்டும் அப்படின்னு சொன்னா நமக்குள் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், முக்கியமாக நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று பார்த்தால், தம்மையே தாழ்த்தி. ஆமா, யாரெல்லாம் தம்மையே தாழ்த்தி கொள்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார், உயர்த்தி பிடிக்கின்றார், தூக்கி நிறுத்துகின்றார். அவர்களுக்கு வீழ்ச்சி கிடையாது, அவர்களுக்கு தோல்வி கிடையாது. நானு
இந்த திருச்சிலுவையினுடைய இந்த மகிமையை பற்றி தெரிந்து கொள்ளணும், இந்த உயர்த்தப்பட்ட நிகழ்வை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அப்பதான் கான்ஸ்டாண்டினோபிள் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு மன்னனை பற்றி அறிந்தேன். 4வது நூற்றாண்டு 312 அந்த 4வது நூற்றாண்டில் அந்த கான்ஸ்டாண்டினோபிள் என்ன பண்றாரு, ஒரு போர், ஒரு சண்டை. அந்த சண்டையில அவருடைய கொடியில பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அடையாளம் சிலுவை அடையாளம். ஆக அந்த கொடி, சிலுவை அடையாளம் அறையப்பட்ட அந்த கொடியை ஏந்தி என்ன செய்யறாரு, போருக்கு போறாரு. போருக்கு போனவருக்கு என்ன கிடைச்சிருக்கும், சிலுவை கொடியோடு போர் புரிந்தவருக்கு என்ன கிடைத்திருக்கும், தோல்வியா வெற்றியா, வெற்றி. ஆகவே அந்த வெற்றியை கொண்டாடுகிறார். எப்படி கொண்டாடுகிறார், இந்த கிறிஸ்தவ மதத்தை அவர் என்ன பண்றாரு, அங்கீகாரம், அகில உலகம் எங்குமே இந்த மதத்திற்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கின்ற ஒரு மாபெரும் செயலை அவர் செய்கிறார். அவருடைய அம்மா, அவருடைய தாய ஹெலன், அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்க நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க, இயேசுவை சிலுவையில் அறைந்த அந்த இடத்தை நோக்கி செல்றாங்க. அங்க 3 சிலுவை இருக்கு, நமக்கு தெரிஞ்சிடும், நடு சிலுவை தான் இயேசு சிலுவைன்னு தெரிஞ்சிடும் இல்லையா, அப்படித்தான் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, போய் பார்க்கறாங்க, எந்த சிலுவை, ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட சிலுவை அப்படிங்கிறத அவங்க ஆராய்ச்சி செய்து பார்த்துட்டு இருக்காங்க, அவங்கள கண்டுபிடிக்க முடியல. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஐடியா, என்ன ஐடியா, ஒரு சூம்பிய கை ஒருவன், மிகுந்த நாள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க அந்த சூம்பிய கை ஒருவனை என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்துட்டு அவங்க என்ன செய்யறாங்க, அந்த கையை, அந்த சூம்பிய கையுடையவனை ஒவ்வொரு சிலுவையிலுமா வைக்க சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு சிலுவையை வைக்கின்ற பொழுது ஒரு சிலுவையிலே அந்த சூம்பிய கையில் இருக்க அவன் வச்ச உடனே அவன் கை நல்ல கையா மாறிடுச்சு. அப்போ அந்த சிலுவையை அப்படியே தூக்குறாங்க, தூக்கி உரோமை அந்த நகரில கொண்டு போய் என்ன செய்யறாங்க, அங்கு கொண்டு போய் வைத்து, அங்கு கொண்டு போய் வைத்த அந்த தருணத்தில் இருந்து திருச்சிலுவையினுடைய உயர்த்தப்பட்ட நாளாக அங்கீகரிக்கிறாங்க, உயர்த்துறாங்க, அங்கீகரிக்கப்படுகிற ஒரு நாளாக உயர்த்துறாங்க. அந்த அங்கீகரிக்கப்படுகின்ற அந்த நாளில் இருந்து என்ன பண்றாங்க, ஒரு போர் வருது, ஒரு போர் வருது. அப்போ அந்த போர்ல ஒரு அரசன் என்ன பண்றான், திருச்சிலுவையை கைப்பற்றி என்ன செய்யறான், அவனுடைய இடத்திற்கு கொண்டு போறான். கொண்டு போயிட்டு எனக்கு தெரியுது, மகிமையே தெரிகிறது அதனுடைய, அந்த திருச்சிலுவையினுடைய அந்த ஆற்றல், திருச்சிலுவையினுடைய புதுமை, அற்புதம், இதெல்லாம் தெரிந்ததுனால அவன் என்ன பண்றான், தன்னுடைய நாட்டிலே வைத்துக் கொண்டு ஆடம்பரமா ஜோடிக்கிறான் சிலுவைய, ஆடம்பரமா பூ வச்சு, அது பயங்கர டெக்கரேஷன் எல்லாம் வச்சு என்ன பண்றான், அந்த சிலுவையை சுத்தி அப்படியே தோரணம் கட்டி என்ன பண்றான், நான் தூக்க போறேன்டா, அவன் போய் தூக்க போறான், தூக்க முடியல, சிலுவை என்ன செய்ய முடியல, அவனால தூக்க முடியல. அப்ப அங்கிருந்த ஒரு ஆயரை பார்த்து கேட்கிறான், நான் இந்த சிலுவைய தூக்க முடியல எதனால அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஆயர் அவனுக்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு, மகனே, ஆண்டவர் இயேசு தாழ்ச்சியோடு சிலுவையை ஏற்றுக்கொண்டார், ஆனா நீ அந்த சிலுவையை ஜோடித்து அலங்காரம் செய்து மிகுந்த ஆடம்பரத்தோடு நீ அதை தூக்குகிறாய், அதை நீ கழற்றி அதை தூக்கி எறிந்து விடு, நீ தாழ்ச்சியான உள்ளத்தோடு இந்த சிலுவையை சுமக்கிறேன் என்று சொல்லி தூக்கு, உன்னால் தூக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அரசன் அதை, அந்த அலங்காரங்களை எல்லாம் அகற்றி விட்டு சிலுவையை தூக்குறான். எளிமையாக தூக்கி நடந்தான், எளிமையாக தூக்கி நடந்து மீண்டும் உரோமைக்கு சென்று அங்கு அந்த திருச்சிலுவை வைத்து அவன் மகிமை சேர்த்தான். அன்பானவர்கள், 1970 முன்பு வரை திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட நாளாக கருதப்பட்டது, 1970 அப்புறம்தான் திருச்சிலுவை மகிமை அடைந்த ஒரு நாளாக அனுசரித்துப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றளவும் நாம் சிலுவையை நாம் நன்றியோடு மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கொடுத்த வெற்றியின் சின்னம் சிலுவை, வெற்றியின் சின்னம். அதனால நமக்கு முன்பாக
யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ அவர்களை பார்த்து, மகனே மகளே உன் துன்பம் அகன்றுவிடும், இதோ சிலுவை என்று அவர்களை பார்த்து சிலுவை அடையாளம் அறிகின்ற பொழுது அவர்களுடைய துன்பம் அகன்று போகிறது. ஒரு நோயாளியை பார்த்து, மகனே மகளே உன் நோய் நீங்கிவிடும் என்று சிலுவையை வரைகின்ற பொழுது நம்பிக்கையோடு அந்த சிலுவையை ஏற்றுக்கொள்கிறவருக்கு விடுதலை உண்டு, நம்பிக்கையோடு அந்த சிலுவையை பார்க்கிறவர்களுக்கு மீட்பு உண்டு. இதைத்தான் நீங்க முதல் வாசகத்துல பார்த்தோம். பாம்பு கடி உண்டு, அவங்க என்ன சொன்னாங்க, ஆண்டவரே உமக்கு எதிராக பாவம் செய்தோம், உம் சொல்லை நாங்கள் என்ன செய்யல, கேட்கல, உம்மை நாங்கள் எதிர்த்து எதிர்த்து பேசினோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன செய்யணும். அப்பதான் மோசே என்ன பண்றாரு, கடவுள்கிட்ட கேட்கிறாரு. கடவுள் ஒரு வெண்கல பாம்பினை அவர் செய்ய சொல்லி அதை தூக்கி பிடிக்கி அதை யாரெல்லாம் உற்று பார்க்கிறார்களோ, எப்படி பார்க்கணும், நம்பிக்கையோடு பார்க்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான், சும்மா பார்க்குறவங்களுக்கெல்லாம் அது வேலை செய்யாது. டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் டாக்டர் ஊசி போடுங்க, மாத்திரை கொடுங்க, எனக்கு சுகமாயிடும் அப்படி நீங்கள் போய் கேட்குறீங்க. இந்த டாக்டர் கொடுக்குற மாத்திரையினால, இந்த டாக்டர் கொடுக்குற ஊசினால எனக்கு குணமாயிடும் நினைச்சாத்தான் உங்களுக்கு குணமாகும். இவன்லாம் டாக்டரா, இவன் போடுற ஊசியெல்லாம் எனக்கு கேட்குமா அப்படி நினைச்சிட்டு போய் அந்த டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா, அன்பானவர்களே உங்களுக்கு 100 டிகிரி செல்சியஸ்ல காய்ச்சல் இருக்குன்னா 120 மாறிடும். அது எதுக்கு மாறுது, உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை. அன்பானவர்களே நாம் நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு காரியத்திலும் இறங்க வேண்டும். நம்பிக்கை அற்று நாம் சென்றோம் என்றால் ஒன்றும் கிடைக்காது. நம்ம இங்கெல்லாம் உட்காந்துருக்குறோம், நம்பிக்கையோடு உட்காந்துருக்குறோம், எனக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படி தானே உட்காந்துருக்குறோம், ஏதாவது கிடைக்கும் நினச்சி தானே உட்காந்துருக்கோம், உண்மை தானே. நல்லா அருமையாக தலையாடுறாங்க, ஆமாம் சீக்கிரமாக சொல்லுங்க, அதையாவது நாங்கள் வாங்கிட்டு போவோம், ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். நம்ம எல்லாம் வேண்டுதல் பலி ஒப்பு கொடுக்குறோம் இல்லையா, சும்மாவா கொடுக்கும் இல்லை, நம்பிக்கையோடு கொடுக்குறோம். எனக்கு என்னுடைய குடும்பத்தில் திருமணம் நடக்கும், என்னுடைய குடும்பத்தில் நோய் ஏற்பட்டிருக்கிறவருக்கு சுகம் கிடைக்கும், சிறீரக அடைப்பு போயிடும், நம்பிக்கையோடு கொடுக்குறோம். வேண்டுதல் நம்பிக்கையோடு கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் இயேசு சொல்றாருல, உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று, உன் நம்பிக்கை தான் உன்னை நலமாக்கிற்று. அப்போ என்னிடத்தில் எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது, இந்த நம்பிக்கையை கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு சிலுவையை முத்தமிட்டார், சிலுவையிலே தன்னை கையளித்தார், சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்தார். இன்னைக்கு நாம அப்படித்தான, நம்ம பிள்ளை நம்பிக்கையோட வளருதுன்னா என் பிள்ளைக்காகத்தான் நான் கஷ்டப்படுறேன்னு தான் சொல்ற வார்த்தையை பார்த்துருக்கிறேன். எத்தனையோ பேரண்ட்ஸ் அப்படி சொல்றாங்க, நான் இன்னைக்கு காலையில அப்படியே நடந்து வந்தேன், செருப்பு மறந்து வச்சுட்டு அப்படியே நடந்து வந்தேன், நடந்து வந்துட்டு நான் பாட்டுக்க கூலா அப்படியே மேலே ஏறினேன். அப்போ பக்கத்துல இருக்கிற ஒரு தங்க சொல்ற, சுடலையா வெயில் அடிக்குது, நல்ல தக தகன் இருக்கு, காலு வச்சா என்ன ஆகும், சுடும் இல்லையா, சுடலையான்னு கேட்டுச்சு. நான் அதை நினைக்காம தான் இறங்கி போயிட்டு நான் பாடு கழுவிட்டு வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன், ஆமாம் லைட்டாக சுட்டுச்சு, எப்போ சுட்டுச்சு, கேட்கும்போது தான் சுட்டுச்சு. கேட்கறதுக்கு முன்னாடி என்ன செய்யலை, சுடலை. உங்கள் குழந்தை உங்களை பார்த்து கேட்கும், எம்மா கஷ்டமாக இருக்காமா, கேட்டால் தான் அவங்களுக்கு அப்படியா கஷ்டந்தான் அப்படின்னு சொல்ல தோணும். பிள்ளைங்க பெற்றோரை பார்த்து ஒண்ணுமே கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கஷ்டமே தெரியாது, உண்மையிலே கஷ்டங்கிறத தெரியாது. எப்பொழுது கஷ்டங்கிற யாராவது சொல்லி கொடுப்பாங்க, ஏ உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா, இன்னைக்கா நீ கேட்டிருக்கியா அப்படி சொன்னாதான் அவங்களுக்கு கஷ்டங்கிறத தெரியும். அது வரைக்கும் அவர்கள் கஷ்டப்படுவதை அவர்கள் பெரிதாக நினைக்கவே மாட்டார்கள். எப்பொழுது நாம் ஒருத்தரை பார்த்து கஷ்டப்படுறீங்களான்னு கேட்டாதான் அவருக்கு அந்த கஷ்டத்தினுடைய ஆழத்தை அவர்கள் உணர்வார்கள். ஆகவே நான் கேட்குறேன், யாரையும் பார்த்து என்ன கேட்காதீங்க, கஷ்டப்படுறீங்களான்னு கேட்காதீங்க, ஆனால் எதை கேளுங்க, சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேளுங்க, அது ஓகே அது இருக்கும். ஆனால் கஷ்டமாக இருக்கிறேன்னா அது வந்து மென்மேலும் கஷ்டத்தை கூட்டும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த சந்தோஷத்தை மென்மேலும் கூட்டும். அதுதான் உயர்த்துகிற வாழ்க்கை. ஆண்டவர் இயேசு நம்மையெல்லாம் உயர்த்துவதற்காகத்தான் அந்த சிலுவையை ஏற்றார், அந்த சிலுவையை அவர் முத்தம் செய்தார். ஆகவே நாமும் நம்ம குடும்பத்தில் நம்ம குடும்பத்தை உயர்த்தணும், என் பிள்ளைகளை உயர்த்தணும், என்னுடைய வாழ்க்கையில் நான் உயர்ந்து வாழணும் அப்படின்னா துன்பத்தை முத்தமிடுவோம் இயேசுவைப் போல. ஆகவே அன்பானவர்களே இன்றைய நாளில் நாம் வந்திருக்கிறோம், வந்திருக்கிறதுக்கு காரணம் நிறைய இருக்கணும்,
நிறைய வேண்டுதல்கள் இருக்கும், நிறைய நிறைய இருக்கும். ஆனா அதை விட நீங்க இன்னைக்கு பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, என் வாழ்க்கையில் நான் உயர்ந்திட, நான் வெற்றி அடைய, என் அருகில் இருக்கிற துன்பத்தை நான் முத்தமிடுவேன், என் அருகில் வரக்கூடிய துன்பங்களை நான் வென்றெடுப்பேன் அப்படிங்கிற உறுதியோடு நம்முடைய வாழ்வு பயணத்தை தொடருவோம். அதற்கான வரம் வேண்டி இந்த கல்வாரி பள்ளியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன்.